நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வங்கிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளான தேனா வங்கி, விஜயா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய மூன்று வங்கிகளை ஒன்றாக இணைப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வங்கிகள் இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு வங்கி ஊழியர் தொழில் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. அதன்படி இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ள ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு 9 தொழில் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக இந்தியா முழுவதும் உள்ள 85,000 வங்கி கிளைகள் இயங்காது என்பதால் இன்று வங்கி சேவை முற்றிலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வங்கி உயரதிகாரிகள் போராட்டம் மற்றும் தொடர் விடுமுறையால் வங்கி சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் வங்கி சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு 6 வங்கிகளை மூடி ஸ்டேட் வங்கியோடு இணைத்தார்கள். அதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான கிளைகள் மூடி மக்களுக்கு வங்கி சேவை குறைஞ்சிருக்கு. மீண்டும் இப்போது இன்னொரு 3 வங்கிகளை இன்றைக்கு மூடி ஒரே வங்கியாக மாற்ற வேண்டும். உலக போட்டி என்று சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு அந்த போட்டியே தேவையில்லை. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய வங்கி தான் இந்தியாவுக்கு தேவை. காரணம், சாதாரண மக்கள் தான் வங்கியில் பணத்தை வச்சிருக்கிறாங்க. அம்பானி, மோடி, அதானி இவங்கெல்லாம், அதாவது நீரவ் மோடி போன்றவர்கள்லாம் வங்கியில் பணம் வைக்கிறதில்ல, கடன் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு உதவக்கூடிய வங்கியாக இருக்க வேண்டும். உலக போட்டி தேவையில்லை. சமீபத்தில் பாராளுமன்றத்தில் 3 முன்பாக துணை நிதியமைச்சர் அவர்கள் ஸ்டேட் வங்கி இணைத்த பிறகு 6,950 கிளைகளை மூடி இருக்கின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ இணைப்பு என்ன, வங்கி கிளை மூடுறாங்க. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஏடிஎம் கருவிகளை எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிளைகளை மூடுவாங்கன்னா பொதுமக்கள் எங்கே போவாங்க வங்கி சேவைக்காக? இரண்டாவதாக, இன்றைக்கு வங்கியை மூடினா ஊழியர்கள் உபரியாக்கி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆபத்து இருக்குது. இளைஞர்கள் லட்சக்கணக்காக வங்கியில் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிடுது. 3வது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு.